வணக்கம். தமிழ் திரைப்பட உலகில் ஒரு முக்கியமான பாடலாசிரியர்கள் ஒருவராக திகழ்ந்தோறும் திரைச்சுடன் தற்போது காலமாகியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 1985 வெளியான திரைப்படத்தில் மில்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த ராசாத்தி ரோசா பூவே என்னும் பாடல் எழுதியதன் மூலமாக தமிழ் திரைப்பட உலகில் பாடலாசிரியராக அவர் தடம் பதித்திருந்தார். தொடர்ந்து 1980களில் இசைக்கொடி நாட்டி ஆண்டு கொண்டிருந்த இளையராஜா இசையில் என்னை பெற்ற ராசா படத்தில் சொந்தம் ஒன்றே என்ற பாடலை எழுதினார். ராஜாஜி ராஜா படத்தில் புகழ்பெற்ற காதல் பாடலான மீனம்மா மீனம்மா பாடலையும் அவர் தான் எழுதியிருந்தார். 1000-க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருந்த திரைச்சுடன் தற்போது காலமாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவரது இந்த மறைவானது தமிழ் திரையுலகம் மட்டுமில்லாமல் அனைவரும் மனதிலும் ஒரு சோகத்தை உண்டாக்கியிருக்கிறது. திரைச்சுடனின் இந்த மறைவானது தமிழ் திரையுலகில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு தொடர்ச்சியாக ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் அவரது ரசிகர்கள் மட்டுமில்லாமல் திரையுலகினரும் அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றனர். இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.